நெக்ஸ்ட்டு, அன்புக்குரிய மாணவர்களே, கடந்த வகுப்பில் பொது அயனி விளைவு பார்த்தோம். இப்போது தாங்கல் கரைசல், இங்கிலீஷில் பப்பர் சொல்யூஷன். இப்படி இதுனா என்ன அப்படின்னா, தாங்கல் கரைசல்னால் ஒரு கரைசலில் ஒரு வலிமை குறைந்த அமிலம் அல்லது அதனுடைய இணைகாரம், வலிமை குறைந்த காரம் ஆகியவற்றை கொண்டுள்ள கரைசலினுடைய கலவை. சரியா? வலிமை குறைந்த அமிலமும் அதனுடைய இணைகாரம், வலிமை குறைந்த காரம், இந்த ரெண்டும் சேர்ந்த கலவை தான் தாங்கள் கரைசல்னு சொல்கிறோம். இதில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, சிறிதளவு அமிலம் அல்லது காரம் சேர்ப்பதினால் உருவாகும் தீவிர பிஹெச் மாற்றத்தை தடுக்கிறது. தீவிர பிஹெச் மாற்றத்தை தடுக்கும் அப்படின்னா என்னென்னா, ஒரு கரைசலில் எந்த வித ஒரு அமிலமோ அல்லது காரமும் சேர்த்தும்போது எந்த வித மாறுபாடும் நடக்காது. அதுதான் தாங்கள் கரைசல், பஃபர் சொல்யூஷன்னா தேர் இஸ் நோ எனி சேஞ்ச் ஆஃப் சொல்யூஷன்